சார், டெப்டி கமிஷனர் போலீஸ். சூப்பர் சார். மாற்றத்தினாலே என்ன பண்ணுற, மாற்றத்தினாலே வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த மாற்றத்தினாலே வெளியில் வந்து அவங்களோட தன்னம்பிக்கையும் உருவாக்க வேண்டாம். இந்த உங்க பேர் என்ன? ஓவியா. தோத்தா மட்டும்தான் சைக்கணுன்ற எண்ணம் வரும், அசிங்கப்பட்டா மட்டும்தான் சாதிக்கணுன்ற எண்ணம் வரும். அசிங்கத்தை சாதனையா மாத்தி காட்டணும். ஏழை காலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். 5 கிலோமீட்டர் ஓடணும், எப்படி போகிறோம், எந்த வழி போகிறோம்ன்ற காட்டுறாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 2000 பேர் கலந்துருப்போம். நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாம் பயங்கரமாக ஓடிட்டுருக்காங்க. தம்பி, உன் பேர் என்னடா? சுபாஷ். சுபாஷ், குட்டி பையன் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கான். அதில் 5 கிலோமீட்டர் ஓடி ஃப்ரீஸ் பண்ணதுன்றதாக ஓடிட்டுருக்கேன். இந்த மாரத்தான் வந்து மதுவை ஒடிக்கிறதுக்கும் புகைப்பிடிக்கிறது நிறுத்துறதுக்காக தான் இதயத்தை காப்போம்னு இந்த மாரத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்லது. நீங்கள் நிறையா பேர் சிறிலையும் போது அதுலேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ஓட வச்சுருக்காங்க. உங்கள் பேர் என்ன? பெருசா லெனின். எந்த பெருசா? கவுண்டா. கவுண்டா மாயமா? சூப்பர். உங்கள் ஏஜ் சார்? 38. ஏஜ் தானா? ஓகே. இல்லை நிறையா நிறையா முடி போயிட்டு அதை ஓட்டி டவுட் ஆகிட்டேன். ஓகே, தேங்க்ஸ். சார், உங்கள் பேர் சார்? நெல்லை. என்ன சார்? நெல்லை. நெல்லை. நெல்லை கிருஷ்ணன். எந்த ஊர் சார்? திருநெல்வேலி தான். திருநெல்வேலி. ஏஜ் சார்? 40. 40. சூப்பர் சார், சிறப்பாக ஓடிட்டுருக்கீங்க. பார்த்துக்கோ சார். சேவிஎஸ் காலேஜ் பக்கத்தில் முடிக்கிட்டுருக்கான். உன் நேம் என்னடா? கோகுலா. சூப்பரா, சூப்பராக ஓடிட்டுருக்கா. வாழ்த்துக்கலாமா. நேற்று சாத்தாங்குளம் 11 கிலோமீட்டர் ஓடிட்டு 5 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 நாள் தொடர்ந்து போகுது. அப்போ பேர் என்னடா? அப்சரா. சூப்பராக ஓடுறாங்க. பரவாயில்ல, ஒரே ஸ்பீடில் கரெக்டாக ஓடிட்டுருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா, ஒரு குட்டி பாப்பா ஷூ இல்லாமல் வெறும் காலில் ஓடுது. குட்டி பாப்பா ஷூ இல்லாமல் சூப்பர் ஓடாது. ரோடு வேடா, மண்ணில் ஓடாத, குத்து நல்லு குத்து. சூப்பரா பாப்பா, அருமைடா. வருங்கால பீட்டி உஷாடா. நீ மாவட்ட காவல் கண்காணி பலன் இல்லாம உன்னோட பேர் ஓடிட்டுருக்கான். எனக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் வந்துட்டு வாங்க சார். உங்கள் நேம் சார்? ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் சார், என்னவா சார் இருக்கீங்க? டெப்டி கமிஷனர் போலீஸ் சார். டெப்டி கமிஷனர் போலீஸ். சூப்பர் சார், ஒரு கூட ஓடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு. சந்தோஷமாக இருந்துருக்கீங்க. ஏன் சார்? நீங்கள் மதுரிலேருந்து வந்திருக்கீங்க சார்? ஓ, மராத்தானுக்கா? யெஸ் சார். நேற்று சாத்தான குளத்தில் 11 கிலோமீட்டர் ஓடிட்டு நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கேன்டா. நானே என் பையனும். இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் ஆட்டோ மொபைல் வச்சுருக்கேன் சார். இது தொடர்ச்சியாக ஓடுங்க. கண்டிப்பாக சார். இது 9வது மராத்தான் சார். தேங்க்யூ சார். சார் வரும்போதே எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு விடுறாரு. காவல் ஆணையால் அது ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டோம். வந்தாலே பினிஷிங் பாயிண்ட் பக்கத்தில் தான். பினிஷிங் பக்கத்தில் வந்துட்டோம். பினிஷிங் பாயிண்ட் ப்ளீஸ் சார், மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் வராங்க. உங்கள் பேர் என்ன?
எஸ் கலைச்செல்வன். பெரம்பலூர் மாவட்டம் மேலப்புளியூர் கிராமம். இது 397வது மாரத்தானே. நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஓடுறேன். மாற்றுத்திறனாளி என்ன பண்ற மாற்றுத்திறனாளி வெளியில வந்து வீட்டுக்குள்ள வந்து கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளி வெளியில வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையும் உருவாக்க வேண்டும். இந்த அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் அந்தந்த ஊர்ல இருக்கிற மாற்றுத்திறனாளியை இதுமாரி மாரத்தான் அழைச்சிட்டு வந்து அவங்க ஓடுறாங்க ஓடல, அவங்களால பினிஷிங் பண்ண முடிய வச்சிங்கனாவே அவங்கக்குள்ள ஏதாவது ஒரு சாதிக்கணும் ஒரு திறமை வரும். அந்த திறமை இருந்தால் தன்னிமைக்கு இருந்தால் எல்லாமே நீங்கள் ஊக்குவிக்கலாம். எங்களை போல மாற்றுத்திறனாலே உருவாக்க வேண்டும் என்று இந்த சமூக ஆர்வலரை நான் கேட்டுக்கொள்ள நன்றி விடைபெறுகிறேன். 397 மக்கள் நலனுக்காக ஓடக்கூடியவர்கள் நினைக்க கூடாது. நம்ம ஓடணும், நம்ம ஜெயிக்காதன் பரவாயில்ல, நம்ம குழந்தைய கூட்டிட்டு இதுல என்னன்னு அவங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லி ஒரு அண்ணன் இப்ப குண்டா இருந்தாங்க. அந்த அண்ணன் ஓடினாங்க. அந்த அண்ணனுக்கும் அந்த கூட ஓடின அந்த தம்பி குட்டி தம்பிக்கு என்னுடைய அதிகாலை வணக்கம். ஏன்னா 4 மணியில இருந்து சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சாதிக்க வைக்கிறதுக்கு நம்ம சிவா ஹாஸ்பிட்டல் பிளாட்ஃபார்ம் கொடுக்கு, எம்எல் அப்துல் ரஹ்மான் பள்ளிக்கூடம் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுக்கிறது. ஸோ சர்ப்ரைஸ் எவ்வளவு ரம்யா? 10,000 ரூபாய். அனைத்து அரசு அதிகாரிகளையும் அரசியல் பிரமுகர்களையும் காலை வணக்கம். எல்லாரும் ஓடி முடிச்சிருக்கீங்க. நாளே வாக்கணும் முடிச்சிடறேன். நான் இது வரைக்கும் 397 மாரத்தான் முடிச்சிருக்கிறேன். மாற்றும் திறனாளிகள் இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் தெரியுமா? 27,035 அடி. இந்த சிகரத்தை எட்டுறது உலகத்தினுடைய ஒவ்வொரு மலையேறி வீரருக்கும் லட்சியம். ஆனா கண்ணு தெரியாத வையல் என்கின்ற ஒரு வீரர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். 27,035 அடியை அவர் தாண்டி இருக்கிறாரு. இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்ப போய் கேட்டிருக்காங்க நம்ம நிருபர்கள், கண்ணு தெரியாத நீங்க எப்படி எவரெஸ்ட் சிகரத்தை உச்ச தொட்டிங்கன்னாரு. கண்ணு தெரியாததுனால தான் தொட முடிஞ்சிச்சு. கண்ணு தெரிஞ்சிருந்தா பள்ளத்தை பார்த்து பயந்துருப்பேன். அதனால கண்கள் இருந்து கால்கள் இருந்து சரியாக இயங்குகிறதை விட எங்களுக்கு ஏதோ இயற்கையால் கொடுக்கப்பட்ட சில தவறவிடப்பட்ட வாய்ப்புகளால் நாங்களும் சாதித்திருக்கிறோம் என்று தன்னம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய கலைச்செல்வன் இந்த தம்பி இவங்களெல்லாம் நம்மளுடைய அரவணைப்பான வாழ்த்து நம்மளுடைய ரெகக்னேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். அதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முகமது ரொம்ப நன்றி. இது ஒரு வாய்ப்பை சிரித்து காயம் கொடுத்து எங்களையும் ஒரு எங்கள் அந்தமாக இருந்து இந்த விழாவில் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களோட அந்தமாக இருக்கிறது காரணம் அந்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. அப்துல் ரஹ்மான் சார், எக்ஸ் எம்சி சார், நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு ரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
அப்துல் எம்எல்ஏ, இங்கே வந்து வாய்ப்புரை பண்ண ரொம்ப நன்றி. இங்கே இருக்க எல்லா டாக்டர்ஸ், பெரியவங்க, எல்லா பேரண்ட்ஸு, எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி மார்னிங் சண்டே மார்னிங் நம்மளோட சொன்ன நேரத்தை நமக்கு ஹெல்த்துக்கு நீங்கள் செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கேருந்து இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் எத்தையும் நீங்கள் எல்லாருமே ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளாப் ஃபார் ஆல் ஆஃப் யூ, ரவுண்ட் ஆஃப் கிளாப். ஏன்னா நான் இந்த போட்டியில் கலந்துட்டேன். ஆக்சுவலாக சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே அதை சொன்ன மாதிரி மாற்றுத்திறனைகள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது எல்லாருக்குமே. அவங்கள ஊக்கப்படுத்த பின்னாடி அவங்க பேரண்ட்ஸு பின்னாடி ஓடி வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஹெச்சிசி பேங்க் சார்பாக ரெண்டு முக்கியம் சார் சொன்னார், ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதேமாதிரி ஃபினான்ஷியல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த ரெண்டுத்தையும் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அண்ட் வந்து எல்லாருக்கும் மிக மிக நன்றி. அண்ட் ஹெச்சிசி பேங்க் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் சொல்லி நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி வழங்கப்படுகிறது. அஜித் அவர்களுக்கு 7500 ரூபாய் செக்கு இப்பொழுது வழங்குகிறார்கள். 18.54 வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 11.88 முருகேசர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வருவதற்கு இந்த மேடை நடக்கும் இப்போ வந்து 1500 பேர் அலோவ் பண்ணோம் அது நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் சொல்லி வந்தோம். இனிமே போக போக அடுத்த வருஷத்துலேருந்து 3000-5000 வரைக்கும் நம்ம பண்ணுவோம். இப்போ 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 21:48 வரைக்கும் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. முழு மாரத்தான் பண்ணுறது தான் எங்களோட இலக்காடு. இதில் முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம், முக்கியமாக வந்து என்னென்னா, எங்களோட கோப் பண்ணதான் ஒர்க் பண்ண எம்எஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் எங்களோட காலேஜ் சிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் எங்களோட ஸ்டாஃப்ஸு, எங்கள் மேனேஜரு, எங்கள் ஓனரு, முக்கியமாக எங்கள் ஓனரை தான் நாங்கள் சொல்லணும். நாங்கள் சொன்ன உடனே, இந்த ஐடியாவை சொன்ன உடனே எங்களுக்கு வந்து உடனே ஓகே சொல்லி உடனே நடத்துங்கன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவரும் ஈடுபாடாக பண்ணார். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவர் கூட இருந்து எங்களுக்கு நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் அவர் வீட்டுக்கு போயிட்டு காலைல 5:30 ஷார்ப்பாக வந்துட்டார். எங்களுக்கு ரொம்ப வந்து பேக் போனாக இருக்கிறது அவர் தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.